நெல் கொள்முதலில் ஆன்லைன் முறையை பின்பற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு பயிர்காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை உடனே வழங்குவது, 22% ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அனைவருக்கும் விவசாய கடன் வழங்கவும் காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிடக் கோரியும் விவசாயிகள் வலியுறுத்தினர். டிஎன்சிஎஸ்சியில் ஆன்லைன் மூலம் நெல் கொள்முதல் செய்ய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது எங்களுக்கு எந்த வகையிலும் ஒத்து வராது. ஆன்லைனை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் விவசாயி, எப்பொழுதும் உள்ள மூலமே கடன் நாங்கள் நெல்லை போட ஆசைப்படுகிறோம். 22% ஈரப்பதம் வரை எடுக்க அனுமதிக்க வேண்டும்.